ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது தை மாதம் பூச நட்சத்திரம். இந்த தை மாதம் அப்படிங்கிறது மகர மாதம்னு சொல்லுவாங்க. சூரிய பகவான் ஒவ்வொரு மாதங்கள், அதாவது 12 மாதங்களில் 12 ராசி கட்டமாக நம்ம வச்சுக்கிறோம். அப்படி ஒவ்வொரு மாதமும் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் அந்த ராசியினுடைய பேரூர். ஆக இந்த மாதத்தில் மகர மாதம்னு சொல்லுவாங்க. இந்த மகர மாதம் தை மாதம்னு சொல்லுவாங்க. உத்தராயண புண்ணியகாலம், அதாவது கடக மாதத்திலிருந்து சித்திரை வைகாசி ஆனி ஆடி, ஆடி மாதத்திலிருந்து இந்த தை மாதம் வரைக்கும் இருக்கிறது தட்சிணாயன புண்ணியகாலம். பெருசாக ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. உத்தராயண புண்ணியகாலம்னு சொல்லக்கூடியது தை மாதத்திலிருந்து கடக மாதம்னு சொல்லக்கூடிய ஆடி மாதம் வரைக்கும். இந்த காலகட்டங்களில் விசேஷங்கள் வைத்துப்பாங்க, நல்ல காரியங்கள் நிகழ்த்துவாங்க, நல்ல காரியத்தை பற்றி சிந்திப்பாங்க, இதெல்லாம் இருக்கும். ஆக இந்த தை மாதம், அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தை மாதத்துக்கு அவ்வளவு மகத்துவங்கள் உண்டு. இந்த தை மாதத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சூரிய பகவான் மகர ராசியில் இருக்கும், நேராக சந்திரனுடைய வீட்டை பார்ப்பார். அப்படி சந்திரன் வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். அப்போது நேர் எதிராக பார்க்கும்போது 180 டிகிரியில் பார்த்துட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த நாள் பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லலாம். பௌர்ணமி, அந்த பௌர்ணமியை தொட்ட நாள். அப்படி இருக்கும்பொழுது அந்த நாளில் மிகப்பெரிய சக்தி, மற்ற கிரகங்கள்லேருந்து பூமிக்கு ஒரு அற்புத ஆன்மீக சக்தி பரவக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நாள் அன்னைக்கு நம்ம ஆலயங்கள் வழிபாடு பண்ணுறது, கோயில்களுக்கு போயிட்டுறது, தெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது, இதே நாளில் சில பிரளய விஷயங்கள், சில எதிர்மறையான விஷயங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். நீங்கள் பார்த்துட்டேன்னா சில பேர் அமாவாசைன்னா உடம்பு சரியில்லாமல் போடும், ரொம்ப வயசானவாளை அமாவாசையில் கவனமாக பார்த்துப்பா, பௌர்ணமியில் ரொம்ப வயசானவாளை கவனமாக பார்த்துப்பா, அவளுக்கு புத்தி சரியில்லை, புத்தி சுவாதீனம் இல்லைன்னா இந்த பௌர்ணமி அமாவாசைன்னா கொஞ்சம் அவளுக்கு மாற்றங்கள் ஏற்படும், இதெல்லாம் சொல்லுவா இல்லையா. நல்லதும் இருக்குது, எதிர்மறையாகவும் இருக்குது. அதனால தான் கோயிலுக்கு போக சொல்கிறேன். இந்த ஆலயங்களுக்கு போய் வழிபடும்போது இறைவனுடைய அந்த சக்தி, வேத சக்தி, மந்திர சக்தி புத்தியை தெளிவாக வைக்கும், மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் போகும். எவ்வளோ பெரிய ஒரு சயின்ஸை அப்படி ஆன்மீகமாக கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள். ஆன்மீகமே ஒரு பெரிய ஒரு அறிவியலான ஒரு விஷயங்கள் தான். அங்கே இருக்கக்கூடிய கோயில், கோபுரம், கலசம், பூஜை பொருட்கள், பூஜையில் கொடுக்கக்கூடிய அந்த தீர்த்தம், அபிஷேக தீர்த்தம், இது எல்லாமே பார்த்துட்டேன்னா ஒரு பெரிய மருத்துவத்தின் அடிப்படையாகத்தான் இருக்குது, ஒரு பெரிய சயின்ஸாக தான் இருக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான விஷயத்தில் இந்த தைப்பூசம் மிகுந்த நாள். வள்ளலார் பெருமான், இந்த வள்ளலார் பெருமானுடைய அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதின்னு சொல்லுவாங்க. தீப வழிபாடு, தீபமே ஆன அற்புதமான மகான் அப்படின்னு சொன்னால் வள்ளலார் பெருமான் தான். அவர் ஜோதி திருநாளான இந்த தைப்பூசம் ரொம்ப விசேஷகரமாக வடலூரில் வந்து கொண்டாடுறது உண்டு. ரொம்ப வரவங்களுக்கெல்லாம் 24 மணி நேரம் அன்னதானம் பண்ணக்கூடியது, அவர் வைத்த அடுப்பு இன்னுமே எழிஞ்சுட்டு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கு. அந்த தீப ஒளி இன்னுமே இருக்குது. எனக்கு ஒரு பெரிய அனுபவம், நான் சின்ன வயசில் குமரூர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் அங்கே இருக்கும்பொழுது அந்த தீபத்தை வந்து ஏற்றி அந்த மண்டபத்தை கிரியேட் பண்ணி ஒவ்வொரு பூச நட்சத்திரத்தனைக்கும் அருட்பெரும் ஜோதியை, வள்ளலார் பெருமானுடைய அற்புதமான விஷயத்தை பார்ப்போம். அதே மாதிரி பார்த்துட்டு எனக்கு ஒரு பெரிய அங்கே இருக்கக்கூடியவர்கள், அதாவது 3 நபர்கள் சொல்லலாம். ஒன்று பார்த்துட்டுலாம் அருச்செல்வர் ஐயா, மகாலிங்க ஐயா, அதுமாதிரி கரஸ்பாண்டன் ஆறுமுகம் ஐயா, அதே மாதிரி பார்த்துலாம் நாராயண் சார், இந்த 3 பேரும் ரொம்ப அழகாக அந்த அருட்பெரும் ஜோதி மண்டபத்தை கொண்டு வந்து அங்கே வந்து ஸ்தாபனம் பண்ணி அந்த இடத்துல வந்து நான் வந்து பூச நட்சத்திரத்தன்னைக்கு அந்த அருட்பா படித்து அத்தனை பேரும் நான் ஆரம்பிக்கும் போது பார்த்துட்டேன்னா 3 ஸ்டூடெண்ட்டு கிட்டத்தட்ட 200-300 ஸ்டூடெண்ட் வந்து அருட்பெரும் ஜோதி அருட்பா வந்து படிப்பாங்க. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பூச நட்சத்திரம் ரொம்ப வெகுமதியாக கொண்டாடுவாங்க. சரி, இதெல்லாம் சொல்லியாச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்? பூச நட்சத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமான் படம் இருந்தது, முருகப்பெருமான் படத்துக்கு அழகாக அரளிப்பூ மாலை போடுங்க. வேல் இருந்தது, வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். கோயிலில் போய் முருகனுடைய கந்த சஷ்டி கவசம், வேல் விருத்தம், அப்படி சுவாமிக்கு திரிசதி மந்திரத்தினால் அர்ச்சனை பண்ணுங்கள். இப்படி செய்யும்பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள். 6 விதமான புஷ்பங்கள், 1 மல்லிப்பூ, அடுத்தது பார்த்துட்டேன்னா துளசி, அரளி, பில்வம், அதே மாதிரி மறிக்கொழுந்து, வாசனை புஷ்பங்களில் மறிக்கொழுந்து, தாமரை, இந்த 6 புஷ்பங்களை கொண்டு போய் சுவாமிக்கு அர்ச்சனைக்கு கொடுங்க. இப்படி 6 விதமான புஷ்பம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடில் இந்த தைப்பூச வழிபாடும் ஒன்று. தைப்பூச நன்னாளில் 6 புஷ்ப வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா, முருகன் துணை. நம்ம வந்து சாது யாத்திரை 15-16 பிப்ரவரி வந்து நம்ம வந்து பண்ணுறோம். சாதுக்கள் அவளுக்கு அன்னதானம், அதே மாதிரி அங்கே ஒரு அற்புதமான யாகம்,
தனக்குள்ளே இருக்கக்கூடிய தியான சக்தியை, தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மீக சக்தியை பலப்படுத்தும் ஒரு அற்புதமான ஒரு ஒரு சர்வீஸ் வந்து அந்த இடத்துல நம்ம பண்ணுறோம். அதில் நிறைய பேர் அதில் கலந்துருக்கா. அதே போன்று பார்த்துட்டேன்னா ஜனவரி 25 ஸ்பிரிச்சுவல் யாத்திரையில் திருச்செந்தூர் யாத்திரை, நம்மளுடைய டீம் அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, அதே மாதிரி வைதீக வாஸ்து, அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன், நாள் குறிக்கிறது, திருமண பொருத்தம் போன்ற அற்புதமான டீம் வந்து செயல்பட்டுருக்காங்க. நிறைய பேர் அதில் பங்கேற்று சந்தோஷப்படுறாங்க. அதே போன்று உங்களுக்கும் அவர்கள் அவர்களுக்குண்டான சர்வீஸ் எடுத்து செய்து உங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் குறித்து கொடுக்குறதுல ரொம்ப ஆனந்தமாக இருப்பாங்க. இதில் நீங்களும் பங்கெடுக்கணும்னு நினைக்கிறதா 739-739-4829-735-824-295 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகன் கரகரோகர் உங்கள் ஜோதிஷாச்சார் ஜோதிட சாம்ராஜ் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.